அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுற மாதிரி கடல் பாசி வச்சுட்டு ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்றே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ரெண்டுமே பயங்கர ஈஸியான ரெசிபிஸ் தான். வீட்டில் இருக்க கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாமல் செக் பண்ணிவிட்டு அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்லயும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாரும் கேட்டே இருந்த இஃப்தார் vlog தான் நெக்ஸ்ட் வீடியோவா வரப்போகுது. சோ அதையும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீமி புட்டிங் பண்ண போகிறோம். அதாவது கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, அதையும் சைனா கிராஸையும் போட்டுட்டு புட்டிங் பண்ண போகிறோம். ஆனால் அது நல்லா க்ரீமியாக இருக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு அரை லிட்டர். அதை வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை போட்டுக்கிடலாம். பால் கூட தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்படியே வெறும் பால் மட்டும்தான். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தோன்னா நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ரெசிபியுமே. அதனால தான் எப்போயுமே ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறது. அதுவும் முக்கியமாக ஸ்வீட் ரெசிபிஸ்க்கெலாம் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்காக எடுத்துகிட்டு சேர்த்து திக்காக காய்ச்சினோம் அப்படின்னா அம்புட் ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பால் நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இந்த அரை லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 100 ml வந்து குறைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் அடுப்பிலே விட்டுருவோம், சிம்மில் வச்சுருங்க. அடிக்கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து கடல் பாசி. இந்த கடல் பாசி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லா இடங்களையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. கடல் பாசியை ஏன் நோம்பு நேரத்துலையும் வெயில் நேரத்துலையும் அதிகமாக சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அது போக அல்சர் ப்ராப்ளம் எதுவும் வராமையும் பார்த்துக்கிறோம். அதனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது நல்லது. இப்போ கடல் பாசி ஒரு 10 g எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 ms ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ரெசிபிஸை செஞ்சிடலாம். சீக்கிரமாக ஊறி வந்துடும். இப்போ முதல் தடவை தண்ணி ஊற்றிருக்கேன்னா இதை நல்லா அலசிட்டு அப்படியே அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். மறு தடவை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 10 ms அப்படியே ஊற விட்டுருவோம். இப்போ இது 10 ms அப்புறமா நல்லா ஊறி வந்தாச்சு. ஆல்ரெடி பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அடுப்பில் 1 glass அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அந்த 1 glass தண்ணி அப்படின்றது 200 ml. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்தோம்ல கடல் பாசி, அதை அப்படியே சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியை இந்த கடல் பாசியில் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் முழுசு முழுசாக தெரியுது பாருங்கள் கடல் பாசி. இது எல்லாமே கரெக்டாக ஒரு 5 ms மிதமான சூட்டில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லாவே கரைஞ்சி போய் வெறும் தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுருவோம். இப்போ பாருங்கள் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது, நல்லாவே கரைஞ்சி போச்சு கடல் பாசி. எப்பயுமே கடல் பாசி மட்டும் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டா உடனே அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடணும். அப்படி இல்லாமல் விட்டோன்னு வைங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டியாக ஆயிரும். திரும்ப அதை கரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் போடுறதுனால நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 tbsp அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் தான் நான் சேர்த்துருக்கேன், இந்த பிராண்டு தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 tbsp அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துட்டு சூடான பால் ஊற்றிடாதீங்க. ஆறின பாலாக ஒரு 4 tbsp அளவுக்கு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிடலாம். சூடான பால் ஊற்றினீங்கன்னா அப்படி கட்டி கட்டியாக நின்றோம். இப்போ பால் கொதிக்க வச்சோல்ல அதில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கோம்ல கடல் பாசி, அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துருங்க. இப்போ பால் கடல் பாசி சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம நல்லா கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கஸ்டர்ட் பவுடர் அதையும் அப்படியே சேர்த்துருங்க. பால் பவுடர் சேர்த்துருக்கனால இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுறதுக்கு ஹேண்ட் விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறமும் நல்லா கிளறிட்டே தான் இருக்கணும் கைவிடாமல். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு சீனி சேர்த்துடலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 g அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சீனியும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட விட சீனி நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியாகி வரும். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா திக்காகியும் வரும். அதுக்கு ஒரு 4-5 ms ஆகும். மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் ஆல்ரெடி 1/2 liter இருந்ததை கொஞ்சமாக கொதிக்க விட்டு ஒரு 400 ml குறைச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தான் காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசி சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே திக்காகி வந்திருக்குது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பவுலில் ஊற்றி செட் பண்ணணுமோ அந்த பவுலில் 1 tsp அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த பவுலோட எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கிடலாம். நல்லா தடவி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தூக்கி அப்படியே இதில் ஊற்றிடுவோம். இதுவுமே ரொம்ப வேகமாக நடக்கணும். அப்படி இல்லாட்டி எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது 1/2 hr க்கு
அப்படியே வெளியிலேயே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டியது கிடையாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்கணும். ஏன் இப்போவே சேர்த்துருக்கலாம்ல, ஏன் அரை மணி நேரம் விட்டு சேர்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போவே சேர்த்தா டக்குன்னு உள்ளே இறங்கிடும், அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகி இருக்கும், அப்போ மேலேயே நிற்கும். அதனால தான் இந்த டெசர்ட்க்கு இன்றைக்கி நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் சேர்த்துக்கிற போகிறேன். உங்களுக்கு முழுசாக சேர்க்கணும்னா முழுசாக சேர்த்துக்கோங்க, இல்லை பொடி பொடியாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த கிஸ்மிஸை மட்டும் அப்படியே விட்டாச்சு. நட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மேலே தூவி அப்படியே திரும்ப கொஞ்சம் நேரம் செட் பண்ண விட்டுருவோம். கரெக்டாக அரை மணி நேரம் வெளியில் வச்சுருந்துருக்கேன். அரை மணி நேரத்துலேயே கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இப்படி ஜெல்லி டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நட்ஸை தூவணும். அப்போ தான் மேலேயும் நிற்கும், உள்ளே இறங்காமல். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் எல்லாத்தையும் அப்படி அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் தூவணுமோ அப்படி அப்படியே தூவி விட்டுக்கிறேன். இதுதான் தூவினதுக்கு அப்புறமா இதை அப்படியே இன்னும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வெளியில் வச்சு செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்க போகிறேன். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டியாலாம் வராது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அம்பட் ருசியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த கடல் பாசி வச்சோன்னா என்ன பண்ணுவோம், கெட்டி கெட்டியாக பண்ணி கட் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், க்ரீமியாக இருக்குமா அடுத்த வாய் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மட்டும் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த ஸ்பூன் உள்ளே இறங்குறதே அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு வருது, பார்க்குறதுக்கே க்ரீமியாக நல்லா இருக்குதுல்ல. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், நல்லா ஜெல்லி டைப்பில் இருக்கும். யோசிப்பீங்க எப்பயுமே கடல் பாசி போட்டால் நல்லா திக்காயிருமே, எப்படி சிஸ்டர் இந்த மாதிரி க்ரீமியாக வந்துச்சுன்னு கேட்பீங்க. இதுக்கு காரணம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம கடல் பாசியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலில் மொத தண்ணியை சேர்த்தோம்ல, அதனால சீக்கிரமாக அது கெட்டியாகி வராது. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், ஆடும்போது எப்படி அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான், ஃபஸ்ட் ரெசிபி முடிச்சாச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ இதோட முடியல, இன்னொரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்து சாப்பிடும்போது ஸ்பூன்லேருந்து வாய்க்குள்ளே போகும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட சாப்பிட அடுத்து வாயில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது, ரிச்சாக இருக்குது. வீட்டில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே ஜரா உட்காந்து, அம்மா என்னம்மா நீ மட்டும் தின்ட்டுருக்க எனக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி லுக் விட்டுட்டு இருந்தேன். கொடுக்க மனசு இல்லாமல் தான் கொடுத்தேன், ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இவன் அதை சாப்பிடுவான்னு பார்த்தா உள்ளே இருக்க நட்ஸை எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா ரெகுலர் டெசர்ட்டாகவே மாறிடுச்சு. ஒன்று ரெண்டு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம நோம்பு நேரத்தில் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்போம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றது. குழந்தைங்களுக்கும் இந்த கடல் பாசியை கொஞ்சம் கொஞ்சம் வெயில் நேரத்தில் சேர்க்கறது ரொம்ப நல்லது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது ரெசிபி பார்க்கலாம். ரெண்டாவது ரெசிபி பண்ணுறதுக்கு பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதை அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதி வர வச்சிடலாம். இது அடுப்பில் அப்படியே கொதி வந்துட்டே இருக்கட்டும். அந்த டைமில் திரும்பவும் கடல் பாசி தான், இதை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இதுவும் நல்லா ஊறி வரட்டும். கிட்டத்தட்ட ஒரே ப்ரொசீஜரில் தான் வரும், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் உண்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஊறி வந்துருச்சு, இங்கிட்டு பாலும் நல்லா கொதி வந்துருச்சு. எந்த அளவு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபிக்குமே நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் சீனி சேர்த்துடலாம். 500 ml பால் இங்கேயுமே 400 ml ஆக குறைஞ்சிருக்கு. இப்போ சீனி சேர்த்துடலாம். ஒரு 200 grams அளவுக்கு சீனி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சீனி சேர்த்து பால் கொதிச்சாலே இன்னும் நல்ல டேஸ்டில் இருக்கும். இப்போ பால் நல்ல கொதி வந்து கலர் பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் வந்திருக்குது, அவ்வளோ க்ரீமியாக இருக்குது பால், நல்லா சுண்ட விட்டுருக்கோம்ல அதனால. இப்போது ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல 10 நிமிஷத்துக்கு அந்த கடல் பாசியை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சிடலாம். இந்த கடல் பாசி ஊறுறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன், அந்த தண்ணியே போதும். எக்ஸ்ட்ரா இதுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது, ஊற்றவும் கூடாது இந்த ரெசிபிக்கு. இப்போ அந்த கடல் பாசி நல்லா உருகி வரட்டும், கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒன்றுமே இல்லை, கெட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ரெசிபியில் கஸ்டர்ட் பவுடர் அப்படி இப்படின்னு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பால் அப்படின்றனால அந்த பாலோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூடவே காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால், அதை அப்படியே சேர்த்துருங்க. இப்போ பால், கடல் பாசி, சீனி, அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. ஒருக்கா கலர்னா போதும், ரொம்ப கொதியும் வரக்கூடாது. நம்ம கடல் பாசியில் பால் சேர்த்ததுமே நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசினாலும் சரி, இல்லை நெய் தடவுனாலும் சரி, அதில் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பால் கடல் பாசி மிக்ஸு, அதை அப்படியே ஊற்றிடுங்க. நெய்யோ தண்ணியோ தடவி இருந்தால் தான் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வரும். அதனால தான் இப்போ இது
நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆறி இருக்குது, அதுக்கப்புறமா மேலே நட்ஸோ இல்லை எதுவும் ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் கொஞ்சமாக செர்ரி ஃப்ரூட்டும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிற போகிறேன். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே செட் ஆக விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் தான் வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே நட்ஸ் போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வெளியில் எடுக்கும்போது நல்லா திக்காகி வந்திருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறலாம். கத்தியில் ஒட்டக்கூடாது, ஒட்டுச்சு அப்படின்னா இன்னுமே அது செட் ஆகலன்னு அர்த்தம், ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறோம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது ஃபஸ்ட் ரெசிபி தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறந்துடாமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், 2 சூப்பரான ரெசிபிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியாச்சு. இஃப்தாருக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பர்ஃபெக்டான ஒரு டைம் இந்த 2 ரெசிபியும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா க்ரீமியாக இருக்கும், பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி இஃப்தாருக்கு. ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, வேற என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.